பாடலாம். இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து வெறும் வாட்டர் கேனை கட் பண்ணி அதில் செடி வச்சிங்கன்னா போதும். வெரி சிம்பிள் தான், பாருங்கள் பாருங்கள். இதுவும் அதே தான், இது கொஞ்சம் பாட்டு மாதிரி இருக்கும், ஆனால் இதுவும் வாழாங்கிங்க தான் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் பாட்டில் தெரியும்ல, பெப்சி ஃப்ரூட்டி மாசா அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுலேருந்து சில டப்பாவை எடுத்து நான் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன், க்ரே பெயிண்ட்டு. ஸோ இந்த அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு நார்மல் பானை தான், இதுக்கு நான் சும்மா பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது க்ரே கலர், ஒயிட்டு, பிளாக்கு பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டக்கு வாத்து பாருங்க, இங்கே ஒன்று இருக்கு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோ அங்கே ஒன்று இருக்கு பாருங்க, அங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. ஸோ மொத்தமாக நாலு வாத்து இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை ஓடுறதுக்கு நடுவில் ஓட்டை போட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள். எல்லோ கலரு, ரெட் கலர், அது ரெட் கலரு பாருங்கள். ஸோ இந்த டப்பா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கேன் வாட்டர் தான், அதை வந்து இது 25 liters அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் உங்களுக்கு பெருசாக வேணும்னா எது அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து கம்மி தான், ஒரு 25 liters. இதில் என்னதுன்னா நம்ம அதை கட் பண்ணி இதை வந்து பெயிண்ட் அடித்து வச்சுக்க வேண்டியதான். இது வந்து இந்த டிசைன் வந்து வெண்டைக்காயில் எல்லோ பெயிண்ட்டு டிப் பண்ணி அடிச்சிங்கன்னா இந்த டிசைன் வந்துடும் பாருங்கள். இந்த பாருங்கள், இதுக்கு நடுவில் நீங்கள் செடி வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் தொட்டியே வாங்க தேவையில்லை, இதே வச்சுக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும் டிசைனு பாருங்கள். ஸோ இப்போ நான் ஒரு லானில் நின்றுட்டுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல்லாக இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு லானு. ஸோ அதே புல் தான் சீக்கிர கூடியத்தில் இங்கே வளரப்போகுது. இதோ பாருங்கள், குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் ஃபுல்லாக வளர்ந்துரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம். இது கல், ஸோ இது இது வந்து இது தான் அதுவும் வளர்ந்துருக்கு பாருங்கள். செடியெலாம் நிறைய இருக்கும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செடி போகுது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூ, ஒரு செடி இருக்குது பாருங்கள். இது அப்படியே பெருசாக வளர்ந்துக்கிட்டே போவோம் பாருங்களேன். இது இவ்வளோ தூரம் வந்து இங்கே நிற்கிது, எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். அப்புறம் இது வந்து ஆலோவேரா செடி, வளர ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்புறம் பாருங்கள், ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி பூ செடி, நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. அங்கே பாருங்கள், ஒரு பூ இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆ, தெரியுது. இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி பாருங்கள், எவ்வளோ கருவேப்பிலை இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா. ஸோ இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் செடி, நெல்லிக்காய் மரம் நிறையா இருக்குது. நெல்லிக்காய் கொஞ்சம் கொஞ்சம் பூக்க ஆரம்பிக்குது பாருங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் வாழை மரம் இருங்க, இதோ பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பேம்பு இருக்குது, அங்கே அதுவும் அங்கே பேம்பு இருக்குது. கீழே வந்து ஒரு இதே புல் தான், வேறு வேறு இடத்துல வர ஆரம்பிச்சிருக்கு
இதோ அந்த எண்டுலலாம் இருக்கு, இன்னொரு வளர ஸ்டார்ட் ஆகல. இதோ அந்த எண்டில் ஒரு செடி வளர்ந்துருக்கு, இப்போ பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது புல்லு தான் பாருங்க. ஸோ இது வந்து கேக்டஸ் செடி, இந்த முள்ளு வளரல. அப்புறம் இது வந்து ரோஸ் செடி, இந்த பாருங்க ரோஸ் வளர்ந்துருக்கு, சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் இது ஒரு செடி, ஒயிட் கலரில் அது பூ வந்திருக்கு பாருங்க. பாருங்க இங்கே அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ இந்த கார்டன் நல்லா இருக்கானே கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் தான் செஞ்சேன், நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் நல்லா இந்த புல்லெல்லாம் நல்லா ஃபுல்லாக வளர்ந்துடும். இதோ பாருங்க கொஞ்சம் என்ட்ரன்ஸுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக இந்த கல், இங்கிருந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு வச்சுருக்கோம். ஸோ பாருங்க. அப்புறம் துளசி செடி, அப்புறம் இதோட இலை பார்த்தீங்கன்னா வந்து பூ தான் அது, ஆனால் இலை மாதிரியே இருக்கும் பாருங்களேன். இங்கே பாருங்களேன் நிறைய பூத்துருக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோவை நான் ஒரு லாங் ஷாட்லேருந்து காமிச்சு முடிச்சுக்கிறேன், ஓகேவா? 1 மினிட் இருங்க. ஸோ வந்தாச்சு பாருங்க. இந்த கல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் இல்லை, நார்மலாக மண்ணில் சும்மா இது பண்ணால் போதும். அங்கே பாருங்க, இதுக்கு மேலே பெயிண்ட் அடித்தா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நான் தான் பண்ணேன் பாருங்க. ஸோ இந்த கார்டன் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லெவின் ரெவின் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.